கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடலும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமா நீர். வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல அந்நியரின் மும்முரத்தை தணிய பண்ணுவீர். மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல் பலவந்தரின் ஆரவாரம் தணியும். Praise the Lord. இந்த நாளில் தேவன் நினைப்பூட்டின இந்த வார்த்தையை உங்களுக்கு முன்னாலே வைக்கின்றேன். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வசனத்தில் எழுதப்பட்ட பிரகாரம் கொடூரமானவர்களின் சீரல் அது மதிலை மோதி அடிக்கின்ற ஒரு பெருவெள்ளத்தை போல பல வேளைகளில் வந்து மோதுகின்றது. அவ்வேளைகளில் எல்லாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஏழைகளுக்கு பலனாக, நெருக்கப்படுகிற எளியவர்களுக்கு திடனாக, அந்த பெருவெள்ளங்களுக்கு தப்பும் அடைக்கலமாக, வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாக நமக்கு ஆதரவு தருகின்றார். வறட்சியான ஒரு இடத்தினுடைய அந்த காங்கை மேகம் வரும்பொழுது எப்படி தணிகின்றதோ அதுபோல அந்நியருடைய அந்த மும்முரங்களை அவர் தணிய பண்ணுகிறவர். மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல பலவந்தரின் ஆரவாரம் தணியும். ஹலேலூயா. இன்று உங்களுக்கு சொல்ல வருகிறது, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராய் வருகின்ற கொடூரமானவர்களின் சீரல் அவைகளை தேவன் அகற்றி உங்களுக்கு அடைக்கலமும் பலனுமாக இருப்பார். உங்களுக்கு எதிராக எழும்புகிற அந்நியரின் மும்முரங்களை அவர் தணிய பண்ணுவார். உங்களுக்கு எதிராக எழும்புகிற பலவந்தரின் ஆரவாரங்களை தேவன் தணிய பண்ணுவார். ஹலேலூயா. சுருக்கமாக இந்த வசனத்தின் அடிப்படையில் சில காரியங்களை சொல்லும்படியாய் விரும்புகின்றேன். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பல வேளைகளில் கொடூரமானவர்களுடைய சீரல், பலவந்தர்களுடைய ஆரவாரங்கள் இவைகளெல்லாம் கொந்தளித்து எழும்பி வருகின்றது. ஆனால் அந்த வேளையிலே தேவன் நமக்கு திடனும் பலனும் அடைக்கலமாக விளங்கி நம்மை அந்த தீமைகளுக்கு விலக்கி காக்கின்றார். நமக்கு எதிராக எழும்புகிற சீரல்களை தணியும்படி செய்கின்றார். ஹல்லேலூயா. அன்னாள் என்கிற பெண்மணியினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 1:6 சொல்லுகிறது, அவளுடைய சக்களத்தி ஆகிய பெண்ணினால் அவளை மிகவும் விசனப்படுத்துவாள் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கின்றது. 7 சொல்லுகிறது, பெண்ணினால் அன்னாளை மன மடிவாக்குவாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்டதான அன்னாளுடைய வாழ்க்கையில் எழும்பியிருக்கிற கொடூரமானவர்களின் சீரல், பலவந்தரின் ஆரவாரம், நிந்தை, பரிகாசம், அவமானம் என்கிற ரூபத்திலே அவளுக்கு விரோதமாக பெருவெள்ளத்தை போல மோதி அடித்துக் கொண்டிருக்கிறது. அன்னாள் இதை தாங்க முடியாதவளாக மிகுந்த மனவேதனையோடு காணப்படுகிறாள். புத்திர பாக்கியம் இல்லாத வேதனை, அதன் காரணமாக எழுந்து வந்து மதிலை மோதியடிக்கிற வெள்ளத்தை போல பெண்ணினாளுடைய பயங்கரமான நிந்தனைகள், அவமானங்கள், பரிகாசங்கள். அப்பொழுதுதான் அவளுடைய புருஷன் ஒரு பக்கம் அவளுக்கு ஆறுதலும் நன்மையும் செய்து கொண்டிருக்கிறான். அவன் ஆறுதலான வார்த்தை பேசுகிறான், அன்னாளே 10 குமாரர் உனக்கு இருக்கிறதை பார்க்கிலும் நான் ஒருவன் இருப்பது உனக்கு மேன்மை அல்லவா, வருத்தப்படாதே. பெண்ணாளுக்கு வாங்கி கொண்டு வருவதை பார்க்கிலும் 2 பங்கு வாங்கி கொண்டு கொடுத்து ஆறுதல் படுத்த முயற்சிக்கிறார். ஆனாலும் அவளுடைய வாழ்க்கையிலே இந்த ஆரவாரங்கள் தணியவில்லை, இந்த வெள்ளத்தின் மோதல் தணியவில்லை. ஒரு நாள் தேவாலயத்திலே கடந்து சென்று 1 சாமுவேல் 1:10 படிக்கிறது போல, 15 பார்க்கிறது போல தேவனிடத்தில் தன் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள். ஹல்லேலூயா. தன்னுடைய இந்த கொந்தளிப்பான சூழ்நிலையிலே தேவனிடத்தில் அடைக்கலத்தை தேடினார். புருஷன் அடைக்கலம் கொடுத்தாலும் கூட அந்த ஆரவாரங்கள் தணியவில்லையே, அந்த பெருவெள்ளத்தின் மோதல் நிறுத்தப்படவில்லையே. ஆனால் தேவ சமூகத்தில் போய் தேவனிடத்தில் தன் இருதயத்தை ஊற்றி
இருக்கும் பொழுது அன்றைய தினத்திலே அவளுக்கு ஆறுதல் கிடைத்தது. அவளுக்கு எதிராக எழும்பின எல்லா ஆரவாரங்களும் தணியும்படி தேவன் ஒரு பெரிய புத்திர பாக்கியம் என்கிற ஆசீர்வாதத்தை பெனினாளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் சிறப்பாய் தேசத்துக்கே நன்மையாய் விளங்கின ஒரு சாமுவேலை அவளுக்கு கொடுத்து அவளை பலப்படுத்தினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இதுபோல பலருடைய பரிகாசங்களுக்கும் நிந்தைகளுக்கும் ஆளாக நீங்கள் இருந்து வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றீர்களா? அன்பானவர்களே, கர்த்தர் ஏழைக்கு திடனாக, ஏழைக்கு பலனாக, எளியவருக்கு திடனாக, பெருவெள்ளத்துக்கு தக்கும் புகலிடமாக உங்களுக்கு இருக்கின்றார். ஆமென், ஹல்லேலூயா. இதே போல தாவீதின் வாழ்க்கையிலே பார்க்கிறோம், 2 சாமுவேல் 16:7 சீமேயி என்ற ஒரு மனிதனாலே தாவீது ராஜா தூஷிக்கப்பட்டான், நிந்திக்கப்பட்டான். தாவீதோடு கூட நடந்தவர்கள் அதை சகித்துக் கொள்ள முடியாதபடி வகுண்டு எழுந்தார்கள். சீமேயை ஒரு வழி பண்ணுவோம் என்று சொன்னார்கள். ஆனால் தாவீதோ 2 சாமுவேல் 16:10 சொன்னார், கர்த்தர் அதை அனுமதித்திருக்கிறார், அவன் தூஷித்து விட்டு போகட்டும், நீங்கள் சும்மா இருங்கள். அவன் மேல் வந்த அந்த பயங்கரமான நிந்தை, அவமானம், பரிகாசம் என்கிற அந்த பலவந்தரின் ஆரவாரம், அந்த பெருவெள்ளத்தின் மோதல்கள், அதிலே அவன் கர்த்தரை திடனாக கொண்டான். கர்த்தர் அனுமதிக்காமல் ஒருவனும் தன் வாயை எனக்கு மேலாக திறக்க முடியாது. ஏதோ கர்த்தர் அவனை அனுமதித்திருக்கிறார், ஆகவே அவன் தன் வாயை எனக்கு விரோதமாய் திறக்கிறான், சொல்லிக் கொண்டு போகட்டும். அமைந்திருந்தான். கர்த்தர் தாவீதுக்கு ஜெயத்தை கொடுத்தார். அப்பொழுது இந்த நிந்தித்த இந்த சீமை அவன் பாதத்திலே வந்து விழுந்தான். ஹல்லேலூயா. இந்த 2 சம்பவங்களிலே படிக்கிறோம், அன்னாள் தாவீது இவர்கள் இருவரும் they were victims of teasing, பரிகாசத்தினுடைய அதை அனுபவிக்கின்ற ஒரு பாதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அந்த பயங்கரமான பாதிப்பின் நடுவிலே கர்த்தர் ஏசாயா தீர்க்க தரிசனம் 25:4-5 சொல்லப்பட்டது போல அவர்களுக்கு அடைக்கலமும் பலனும் திடனுமாக மாறினார். ஹல்லேலூயா. மறுபக்கம் சொன்னார், அவர்கள் தேவனை தங்கள் அடைக்கலமும் பலனும் ஆதரவும் பலனுமாக கொண்டார்கள். ஆகையினாலே தேவன் அந்த சத்துருக்களுடைய பலவந்தருடைய மும்முரங்களை அடக்கி போட்டார். ஹல்லேலூயா. இந்த பகல் வேளையில் சிலருடைய பரிகாசத்தினாலே, சிலருடைய நிந்தையின் வார்த்தைகளினாலே மிகுந்த மனவேதனையோடு கூட இந்த கூட்டத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் இந்த வார்த்தை உங்களுக்காக தருகிறார். அந்த கொடியவரின் சீரலை கர்த்தர் அடக்குவார், பலவந்தரின் ஆரவாரத்தை தேவன் அடக்குவார். நீங்கள் கர்த்தரை உங்கள் பலனாக, திடனாக, அடைக்கலமாக கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நிச்சயமாக அதை செய்வார். பலவேளை தேவனுடைய காரியத்து நிமித்தம், சத்தியத்தை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், கிறிஸ்துவுக்காய் வாழுகிறது நிமித்தம் அப்படிப்பட்ட நிந்தைகளை அனுபவிக்கலாம். அல்லது உங்கள் சரீரத்தில் இருக்கிற சில குறைபாடுகள் நிமித்தமாக, உங்கள் வாழ்க்கையிலே இன்றைக்கு இருக்கிற பணப்பிரச்சனைகள் நிமித்தமாக, நீங்கள் சற்று எல்லாரோடு எல்லாருனாலே ஏளனமாய் பேசப்படுகிற ஒரு நிலையிலே தள்ளப்பட்டிருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவத்தின் நிமித்தமாய், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தின் நிமித்தமாய், சும்மா போறவனும் வாரவனும் தேவையில்லாமல் வாய் திறந்து பேசக்கூடிய அளவுக்கு அந்த சத்துருக்களின் சீரல்கள் உங்கள் குடும்பத்தை மோதி அடித்துக் கொண்டிருக்கலாம். நீங்கள் அதனால் கலங்கி போகாதிருங்கள். உங்களுக்கு திடனும் பலனுமாக கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்னாளை போல, தாவீதை போல, இந்த வேளையில் கர்த்தரை உறுதியாக நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். Victims of teasing. அடுத்ததாக யோசேப்பின் சரித்திரத்தில் ஒரு காரியத்தை படிக்கின்றோம். வாசியுங்கள் ஆதியாகமம் புஸ்தகம் 50:15-17 தங்கள் தகப்பன் மரணம் அடைந்ததை யோசேப்பின் சகோதரர் கண்டு, ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குக்காகவும் நமக்கு சரிக்கு சரி கட்டுவான் என்று சொல்லி யோசேப்பினிடத்தில் ஆள் அனுப்பி, உம்முடைய சகோதரர் உமக்கு பொல்லாங்கு செய்திருந்தாலும் அவர்கள் செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் நீ தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்று உம்முடைய தகப்பனார் மரணமடையும்
உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார். ஆகையால் உம்முடைய தகப்பனாருடைய தேவனுக்கு ஊழியக்காரராகி நாங்கள் செய்த துரோகத்தை மன்னிக்க வேண்டும் என்று அவனுக்கு சொல்ல சொன்னார்கள். அவர்கள் அதை யோசேப்புக்கு சொன்ன போது அவர் அழுதார். இங்கே நடக்கிற சம்பவத்தை பாருங்கள். யோசேப்பு சகோதரால் அவ்வளவு துன்பப்படுத்தப்பட்டு எகிப்திலே வந்து சேர்ந்தவர். பிற்பாடு தேவன் எகிப்திலே அவனை உயர்த்தி ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே வைத்திருக்கிறார். இப்பொழுது சகோதரர்கள் பஞ்சத்தால் வாடி அவனுடைய பாதத்திலே வந்தடைகின்றார்கள். பிற்பாடு அவர்களுக்கு அப்பொழுதும் அவன் நன்மை செய்தான். தகப்பனையும் சகோதரமார் குடும்பங்கள் அனைத்தையும் வாருங்கள் என்று அழைத்து அவர்களையும் கோசேன் என்கிற நாட்டிலே இடம் கொடுத்து வாழ வைத்துக் கொண்டிருக்கிறான். இப்படியெல்லாம் தீமைக்கு தீமையை சரிக்கட்டாதபடிக்கு தீமைக்கு நன்மை செய்து நல்ல ஒரு சகோதரனாக அவர்களுக்கு ஆதரவும் பலனுமாக விளங்கி கொண்டிருந்த இவனை கடைசி மட்டும் அந்த சகோதரர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை, நம்பவே இல்லை. அப்பா மறித்த பிறகு சகோதரர்கள் நேரடியாய் வந்து அவரிடத்தில் பேசாமல் சிலரை அவரிடத்தில் அனுப்பி வைத்து பேசுகிறார்கள். சகோதரனே யோசேப்பே, தகப்பனார் இறக்கிறதுக்கு மறிக்கிறதுக்கு முன்னாலே இனிமேல் நான் மறித்த பிறகு நீ அவர்களுக்கு சகோதரனுக்கு தீமை செய்து விடக்கூடாது என்று சொல்ல சொன்னார். இந்த வார்த்தையை கேட்டவன் அவன் அழுதான். என்ன சகோதரர்கள் இவர்கள், இவ்வளவு வருஷம் நான் அவர்களுக்கு செய்ததை பார்த்து அவர்களுக்கு என்மேல் நம்பிக்கை வரவில்லையா? என்னை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லையா? ஏதோ அப்பாவுக்கு பயந்து நான் இவர்களுக்கு தீமை செய்யாதது போலவும் இனி அப்பா காலத்துக்கு பிறகு இவர்களை பழி வாங்குவேன் என்றும் இவர்கள் என்னை குறித்து தவறாக நினைத்திருக்கிறார்கள். எவ்வளவு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறான புரிந்து கொள்ளுதலினால் பாதிக்கப்பட்டவன் யோசேப்பு, விக்டிம் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். சிலருடைய வாழ்க்கையிலே மற்றவர்களுக்கு அவ்வளவு நன்மை செய்கிறீர்கள், உங்கள் குடும்பத்தில் நன்மை கருதி உழைக்கிறீர்கள், உங்கள் வாலிபம் முதலே உங்கள் பெற்றோருக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு சகோதர சகோதரிகளுக்கு உழைக்கிறீர்கள், அவர்களுக்காக ஜெபிக்கிறீர்கள், நன்மை செய்கிறீர்கள். ஆனால் இத்தனை ஆண்டுகள் ஆகியும் சிலர் உங்களை புரிந்து கொள்ளுகிறதில்லை, நம்புகிறதில்லை, உங்களை தவறான கண்ணோட்டத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு அவர்களுக்கு நன்மை செய்ய போனாலும் அவர்களிடத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளும் அவருடைய செயல்பாடுகளும் இந்த யோசேப்பின் சகோதரருடைய வார்த்தைகளையும் செய்கைகளைப் போல இருந்து உங்களை அடிக்கடி உங்களை இருதயத்தை குத்தி கிழித்து காயப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. என்னை இவர்கள் இன்னும் நம்ப மாட்டார்களா? என்னை இவர்கள் இன்னும் புரிந்து கொள்ள மாட்டார்களா என்கிற வேதனையோடு இருந்து கொண்டிருக்கிறீர்கள். யோசேப்பு அழுதான். புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி யோசேப்பு அன்றைக்கு அழுதான். ஆனாலும் பாருங்கள், அந்த யோசேப்பு அவர்களை கோபப்படவில்லை, பழிவாங்க போவில்லை. என்னை தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறார்கள், நான் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆனால் அவன் மாற்றி நினைக்க தொடங்கினான். சரி, இவர்கள் என்னை தவறாக புரிந்து கொள்வதற்கு அவர்களுக்குள் இருக்கிற பாதிப்பு என்ன என்று நினைக்க தொடங்கினான். நன்றாய் கவனியுங்கள் இந்த வார்த்தை. நான் அழுகிறேன், என்னை இவர்கள் நம்பவில்லையே, தவறாய் புரிந்து கொண்டார்களே என்று. ஆனால் இதுக்கு மறுபக்கம் அவன் சற்று அந்த நிலையில் உயர்ந்து நின்று யோசிக்கிறான், ஏன் இவர்கள் என்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார், நான் இவ்வளவு நன்மை செய்து ஏன் புரிந்து கொள்ளவில்லை, அப்ப அவர்களுக்குள் என்ன பாதிப்பு இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறான். ஆம், சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர்கள் எனக்கு தீமை செய்த தீமை அவர்களுக்குள் உறுத்தி கொண்டிருக்கிறது, குறுகுறுத்து கொண்டிருக்கிறது. அதனால் தான் ஒருவித பயம் என்னை பற்றி, அந்த பயத்தினால் தான் இப்படியெல்லாம் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற யோசேப்பு அவர்களுடைய பாதிப்புக்கு மருந்து போடுகிறார். அல்லேலூயா சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள், நான் உங்களுக்கு தீமை செய்ய மாட்டேன், உங்களை உங்கள் பிள்ளைகளை உங்கள் குடும்பங்களையும் நான் காப்பேன் என்று அவர்களுக்கு உறுதிமொழி கொடுத்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுகிறார். தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டதனாலே பாதிக்கப்பட்டவன் கிறிஸ்துவில் தன்னை பலப்படுத்தின பொழுது அந்த தவறாய் புரிந்து கொண்ட நபர்களை இவர்களுக்கெல்லாம் நன்மை செய்து என்னத்துக்கு, எப்படி வாழ்ந்துட்டு போங்கடா என்று விடாமல் அவர்களுக்கு மறுபடியும் ஆறுதல் சொல்லி தான் நன்மை செய்கிற காரியத்தில் தொடர்ந்து அவன் நன்மை செய்தான். ஹல்லேலூயா. இன்று ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எத்தனையோ பேருக்கு நன்மை செய்தோ கடைசியில் நான் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறேனே, இவருடைய ஒரு நன்றி இவர்களது வாயிலிருந்து வரல, வராட்டாலும் போட்டோம், நன்றி வராவிட்டாலும் போட்டோம், எவ்வளவு தேவையில்லாத வார்த்தைகளை பேசி என்னை காயப்படுத்துகிறார்கள், எப்படியெல்லாம் செயல்பட்டு என்னை வேதனைப்படுத்துகிறார்கள் என்று வேதனையோடு யோசேப்பை போல அழுது கொண்டிருக்கிற சகோதரியே, சகோதரனே,
வாழ்க்கையிலே இந்த யோசேப்பின் பாடம் ஒரு படிப்பினையாக இருக்கட்டும். நீ கர்த்தருக்குள் திடன் கொண்டு உனக்கு திடனாகவும் பலனாகவும் உனக்கு அடைக்கலமாகவும் இருக்கிற அந்த தேவனுக்குள் திடப்பட்டு அவர்கள் தவறாய் புரிந்து கொண்டு போகட்டும், ஆனாலும் நன்மை செய்வதை நிறுத்திவிட வேண்டாம். ஹல்லேலூயா. அவர்களுக்கும் ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு பாத்திரமாய் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் உயர்ந்து நில்லுங்கள். ஆமென். ஏற்கனவே சொன்ன அன்னாளை பற்றி இந்த விஷயத்திலும் ஒரு வார்த்தை சொல்லலாம் என்று நினைக்கிறேன். 1 சாமுவேல் 1 அதிகாரத்திலே 13-14 ஆகிய வசனங்களில் படிக்கும் பொழுது அந்த தேவாலயத்திலே வந்த இந்த அன்னாள் மனக்லேசத்தோடு தன் பாதத்தை ஊற்றி ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது ஏலி என்கிறதான பிரதான ஆசாரியன், முதிர்ந்த வயதுள்ள மனிதன், மிகுந்த அனுபவம் வாய்ந்த மனிதன், அவர் சொன்னார், ஸ்திரீயே நீ ஏன் குடித்து வெறித்து ஆலயத்துக்குள் வந்து பிதற்றிக் கொண்டு புலம்பிக் கொண்டு இருக்கிறாய்? என்ன கடினமான வார்த்தை, என்ன பயங்கரமான வார்த்தை! மன கிளேசத்தோடு சக்களத்தின் கொடுமை தாங்காமல், புத்திரபாக்கியம் இல்லை என்ற வேதனை தாங்காமல் தேவனுடைய ஆலயத்தில் வந்து தேவனிடத்தில், ஏலியினிடத்தில் அல்ல, தேவனிடத்திலே மனக்லேசத்தை ஊற்றி ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். அதை இந்த மனுஷன் பார்த்து அவளை தவறாக புரிந்து கொள்ளுகிறான். இவள் குடித்து விட்டு வந்து ஆலயத்துக்குள்ள வந்து ஜபம் பண்ணுகிறது போல பாவனை செய்து புலம்பிக் கொண்டிருக்கிறான் என்று அவன் தவறாக புரிந்து கொண்டான். சாதாரண மனிதன் தவறாய் புரிந்து கொண்டிருந்தால் அவளை ஏற்றுக்கொண்டிருக்க முடியும். ஒரு மூத்த ஊழியக்காரர், அனுபவம் வாய்ந்த மனிதன், இவ்வளவு வேதனையோடு உடைக்கப்பட்டு ஆலயத்தில் வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற என்னை பார்த்து இப்படியா சொல்ல வேண்டும்? இவனெல்லாம் ஒரு ஊழியக்காரனா? இவரையெல்லாம் யார் அந்த ஊழியத்திலே வைத்தார்கள் என்றெல்லாம் பேசியிருக்க வேண்டியவள், ஆனால் ஒன்றும் பேசவில்லை. அவள் அதிலும் தன்னை தாழ்த்தினாள். அல்லேலூயா. அவள் சொன்ன, ஐயா நான் நீங்கள் சொல்லுகிறது போல உள்ள ஆள் இல்ல, நான் மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, நான் குடிவரை நான் நிரம்பி இருக்கவில்லை, துக்கத்தினால் நிறைந்திருக்கிறேன் ஐயா, மன கிளேசத்தினால் நிறைந்திருக்கிறேன் ஐயா. ஒரு குடிகாரனை குடி போதை ஏற்றுவது போல என் துக்கம் அவ்வளவா என்னை வரித்திருக்கிறவளை போல மாற்றி இருக்கிறது. அன்பாய் அமைதியாய் சொன்னாய். அப்பொழுது ஏலி புரிந்து கொண்டான். மகளே சமாதானத்தோட போ என்று ஆசீர்வதித்து அனுப்பி வைத்தான். பாருங்கள், புரிந்து கொள்ளாமை இன்றைக்கு விதமான சில சூழ்நிலைகளிலே பிறரால் புரிந்து கொள்ள முடியாதபடி நீங்கள் வேதனைக்குள் இருந்து கொண்டிருக்கலாம். உங்கள் ஜபங்களை சிலர் மாய்மாலம் என்று பேசுகிறார். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் முன்னின்றால் அதுக்கு வேறு அர்த்தம் கற்பிக்கின்றார்கள். நீங்கள் ஒரு நல்ல காரியத்தில் நீங்கள் மனம் திரும்பி ஒரு நல்ல கிரியை செய்ய ஆரம்பித்தால் அதற்கும் வேறு விதமான காரியங்களை பேசுகிறார்கள். இப்படி உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை மனநோகடிக்கின்ற பல சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டு வருகிறது. ஆனால் இந்த பகல் வேளையிலே உங்களுக்குத்தான் இப்படிப்பட்ட கொடியவரின் சீரர்களிலே பலவந்தர்களின் சீற்றங்களில் ஆரவாரங்களை சிக்கி தவிக்கின்ற உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு நான் பலனாய் இருக்கிறேன், உனக்கு நான் திடனாய் இருக்கிறேன், உனக்கு நான் அடைக்கலமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. உடைய சீற்றங்களை அடக்குவா, இவருடைய ஆரவாரங்களை அடக்குவா. ஆமென். ஹல்லேலூயா. யாரால் தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்களோ பயப்படாதிருங்கள், நீங்கள் தேவனால் புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். தேவன் உங்களுக்கு நன்மை செய்வா, தேவன் உங்களை ஏற்ற வேளையில் உயர்த்துவா. நிபற்றவனை பார்த்து சோர்ந்து தளர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அவனுடைய வார்த்தையும் அவனுடைய செய்கையும் பார்த்து நீ தளர்ந்து தேவனை விட்டு விலகி போக வேண்டிய அவசியம் என்ன? நீ அதற்காக ஜபத்தை குறைக்க வேண்டிய அவசியம் என்ன சகோதரா? நீ கிறிஸ்துவுக்குள்ளாய் முன்வைத்த காலை பின்வைக்க வேண்டிய அவசியம் என்ன? நீ நல்லவனா இருக்கும் பொழுதும் சொல்லுவா, இவனை பற்றி தெரியாதா, இவன் அங்க எதுக்கு போறான் தெரியுமா, இவன் அங்க எதுக்கு போனான் தெரியுமா என்று தான் பேசுவார்கள். தவறாய் புரிந்து கொள்ளப்படுனால் பாதிக்கப்பட்டவர்கள், victims of misunderstanding. இதை கர்த்தர் உங்களுக்கு பலனும் திடனுமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுபோல மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். தாவீதின் வாழ்க்கையிலே அடுக்கடுக்காய் சொல்ல முடியும். 1 சாமுவேல் 18 அதிகாரத்திலிருந்து 22 வரைக்கும் நாம வாஸ்து பார்க்க அதிகாரம் வரைக்கும் வாஸ்து பார்க்கும் போது சவுலின் பொறாமைக்கு ஆளாக்கப்பட்ட தாவீது, victim of jealousy.
பிறருடைய பொறாமைக்கு ஆளாக்கப்பட்டு பாதிக்கப்படுகின்ற மனிதர்கள். அதில் ஒன்றுதான் தாவீது. உண்மையுள்ள தாவீது, தரமையுள்ள தாவீது. ஆனால் அந்த உண்மைக்கும் தரமைக்கும் அவனுக்கு மேலே இருந்து அவனை நடத்தும்படி தேவனால் வைக்கப்பட்டிருந்த சவுலினால் அவனுக்கு கிடைத்தது பொறாமை. அந்த உண்மையுள்ள தாவீதுக்கும் தரமையுள்ள தாவீதுக்கு அவனை நடத்துகின்ற சவுல் கொடுத்திருக்க வேண்டியது உயர்வு, பாராட்டு. ஆனால் சவுல் கொடுத்ததோ பொறாமை, எரிச்சல். அதன் காரணமாய் தொடர் தொல்லைகள், தொடர் தொல்லைகள், கொலைபாதக எண்ணங்கள். சவுல் ரெண்டு முறை ஈட்டி எறிந்து கொள்ள முயற்சித்தான் தாவீது பொறாமையினாலே. மூத்த மகளை கல்யாணம் பண்ணி தருவேன் என்று சொல்லி ஏமாற்றினான் பொறாமையினாலே. இரண்டாவது மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்தான், நல்ல சந்தோஷத்தோடு அல்ல, இவள் அவனுக்கு கன்னியாக இருப்பாள் என்று பொறாமையினாலே கல்யாணம் பண்ணி கொடுத்தான் சொந்த மகளை. பொல்லாத மனுஷன். சதித்திட்டம் திட்டி தாவீதை கொல்லுவதற்காக முயற்சித்தான், அதிலும் ஏமாற்றம் அடைந்தான். மூன்றாவது முறை ஈட்டி எறிய முயற்சித்தான், அதிலும் தோல்வி அடைந்தான். இப்படி எல்லாம் நடந்த பொழுது தாவீது கடைசியிலே ஊரை விட்டே ஓடினான். 19:18 சாமுவேல் இடத்துல ஓடினான். ஐயா, சும்மா ஆடுமைச்சிட்டு இருந்த என்ன, நீங்க வந்து அபிஷேகிச்சிங்க ஐயா, இன்னைக்கு இந்த நிலைமையா இருக்கிறேன், என்ன செய்யட்டும். 20:1 யோனத்தான் இடத்துல ஓடினான். நண்பனே, உன் தகப்பன் இப்படியெல்லாம் செய்கிறாரே, நான் என்ன செய்யட்டும். எங்கும் அவனுக்கு அவன் நினைக்கிற பாதுகாவல் கிடைக்கவில்லை. கடைசியில் என்ன பண்ணுகிறான் பாருங்க, அவன் ஓடுகிறான். 21:1 அகிமலைக்கு என்று சொல்லுகிற ஆசாரியன் இடத்துல ஓடுகிறான். அங்கும் அவன் அடைக்கலமாய் தங்கியிருக்க முடியவில்லை. 21:10 ஆகீஸ் என்கிற காத்தின் ராஜாவிடத்திலே, அந்நியமுத்திரனிடத்திலே, அந்நிய தேசத்திலே ஓடிச் செல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்தது. திரும்பவும் விட்டான் இல்லை, துரத்தி 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 ரெண்டு முறை சவுலை தாவீதின் கையிலே இந்த துரத்தல் வேட்டையின் பொழுது தேவன் ஒப்பு கொடுத்தார். இவ்வளவு பொறாமை, எரிச்சல் நிறைந்து துரத்துகிற, கொலை வரியோடு துரத்துகிற சவுலை தாவீதின் கையில் ஒப்பு கொடுத்த பிறகு தாவீது சொல்லுகிறார், நான் இந்த சவுலையோடு யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அவன் மேல் கை போட வேண்டிய அவசியம் இல்லை, என் தேவனை அடைக்கலமாய் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. ஏழைக்கு பலன், எளியவர்களுக்கு திடன், பெருவெள்ளத்திற்கு ஒதுங்கும் அடைக்கலம் புகலிடம். ஹல்லேலூயா. அப்ப தாவீது தன் புயபலத்தையும் தன்னோடு இருக்கிறவருடைய பலத்தையும் தனக்கு கிடைத்த அருமையான ரெண்டு வாய்ப்புகளையும் அவன் எடுத்துக்கொள்ளாதபடி, தேவன் என் பலன், தேவன் என் திடன், தேவன் என் பாதுகாவல் என்று சொல்லி காத்திருந்தான். சவுலின் பொறாமை பெருவெள்ளம் போல மோதி மோதி அடித்தது, சீறி வந்தது, அரவாரித்து வந்தது. ஆனால் குறிப்பிட்ட நாள் வந்த பொழுது அந்த பலவந்தரின் ஆரவாரம் தணிந்தது. அல்லேலூயா. சவுல் காணப்படாமல் போனான், இல்லாமல் போனான். அவனுடைய பொறாமையின் ஆரவாரம் தணிந்தது, எரிச்சல் முடிந்தது, கொடுமையான சீரல் முடிந்தது. சவுல் குடும்பம் வர வர பலவீனம் அடைந்தது என்றும், தாவீது குடும்பம் வர வர பலத்தது என்றும் வேத வசனம் சொன்னது. ஹல்லேலூயா. பொறாமைக்கு டார்ஜெட்டுகளாக நீங்கள் இருக்கின்றீர்களா? பொறாமையுடைய அந்த காரியத்தினால் பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸாக நீங்கள் இருக்கின்றீர்களா? பயப்படாதிருங்கள், கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள் மறைந்துகொள். அடுத்தவருடைய பொறாமை உன்னை அழிக்க முடியாது. ஹல்லேலூயா. மோதி பார்க்கலாம், நீ ஒரு புதிய வீட்டை கட்டிவிட்டாய், நாலு பேருடைய பொறாமை அந்த வீட்டிலே மோதலாம். ஒரு புதிய வாகனத்தை வாங்கிவிட்டால் நாலு பேருடைய எரிச்சல் அந்த வாகனத்திலே மோதலாம். ஒரு புதிய உங்கள் தொழிலே ஒரு வெற்றி கண்டால், ஒரு முன்னேற்றம் வந்தால், உன் பிள்ளைக்கு ஒரு நல்ல காரியம் நடந்தால் நாலு பேருடைய எரிச்சலும் பொறாமையும் வரலாம், வந்து மோதலாம். ஆனால் நமக்கு பெருவெள்ளத்திற்கு ஒதுங்கும் அடைக்கலாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பொறாமைகளும் எரிச்சல்களும் அவர்கள் பேசுகிற தேவையில்லாத வார்த்தைகளும் சாபங்களும் ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாதபடி
கர்த்தருனை இரத்த கோட்டைக்குள் வைத்து பாதுகாப்பா. ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த பொறாமையினால் பாதிக்கப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் பாதுகாவலராக இருக்கிறார். ஆமென். யோசேப்பு வாழ்க்கையில் கூட சகோதரர்கள் பொறாமை கொண்டு அவனுக்கு தகப்பன் பலவரன் அங்கே தைத்துக் கொடுத்தார், அவனில் அதிகமாய் அன்பா இருக்கிறார் சொல்லி பொறாமை கொண்டு கொலை திட்டம் திட்டி காத்திருந்தார்களே அவர்கள் 11 பேர். இவன் ஒருவர் என்ன செய்ய முடியும்? அவர்கள் வாஸ்ட் மெஜாரிட்டி 11 பேரை சேர்ந்து ஏகமனதாய் தீர்மானம், கொன்று விடுவோம். அப்படிப்பட்ட இடத்திலே கர்த்தர் அடைக்கலமாயிருந்தார். திடீரென்று ரூபனுடைய உள்ளத்திலே ஒரு எண்ணத்தை போட்டார். தம்பிமாரு, இவனை கொல்லுவதனால் நமக்கு என்னடா லாபம்? தூக்கி குழியில போட்டுட்டு போயிடுவோம்டா. கொலை வரியிலிருந்து தப்பி தூக்கி எடுத்து குழியிலே போடுவித்தார். அடுத்து யூதாவோடு தேவன் இடைபட்டார். அவர்கள் வியாபாரி கூட்டத்தை கண்டவுடனே குழியிலிருந்து காப்பாற்றி தூக்கி விட்டு விட்டார்கள். எவ்வளவு அழகாக அந்த பொறாமை விடித்தவர்களுடைய 11 பேருடைய கைகள் சுற்றி நிற்கும் பொழுது அவர்கள் நடுவில் இருந்து அப்படியே தேவனுடைய கரம் அவனை தூக்கி கொலைவாதக திட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து ஒரு பெரிய உயர்வுக்குள் நடத்தி இவர்கள் அத்தனை பேரும் ஒரு நாள் காலிலே போய் விழக்கூடிய அளவுக்கு தேவன் உயர்த்தினார். ஹல்லேலூயா. இன்று நீ பொறாமையினாலே வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். பிறருடைய பொறாமைகள் உன் வீட்டின் மேல், உன் வாழ்க்கையின் மேல், உன் பிள்ளையின் மேல், உன்னுடைய காரியங்களின் மேல் மோதி அடிக்கிறபடினாலே நீ அந்த வார்த்தைகளையும் அந்த அவர்களுடைய முகபாவனைகளையும் செயல்பாடுகளையும் அவர்களுடைய செயலுள்ள வித்தியாசங்களையும் முகத்தில் உள்ள வித்தியாசங்களையும் பார்த்து உன் உள்ளம் வாடி வதங்கி வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் இதை வைத்துக் கொண்டு அவர்கள் மேல் நீ கோபமாகாதே. நீ உன் கர்த்தரை உன் அடைக்கலமாய் கொண்டு விடு. ஹல்லேலூயா. உன்னை இந்த பொறாமைகள் ஒன்றும் சேதப்படுத்தாதபடி, அக்கினியின் மனம் கூட சரீரங்களிலும் வஸ்திரங்களிலும் வீசாதபடி, அந்த 3 வாலிபர்களை கொண்டு வந்தது போல இந்த போதல்கள், இந்த சீரல்கள், இந்த ஆரவாரங்கள் எல்லாவற்றையும் தேவன் அகற்றி போட்டு ஒரு வாழ்க்கை அவன் நடுவிலே ஸ்திரப்படுத்தி கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. பொறாமையின் நடுவிலே ஒரு டார்ஜெட்டாக இருந்து கொண்டிருந்தால் நீங்கள் பயப்படாதிருங்கள், கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். சிலர் இன்னொரு விதமான பாதிப்புக்குள் இருக்கிறார்கள். சாராளை குறித்து படிக்கிறோம். ஆதியாகமம் 19:26 சாராள் ஆபிரகாம் போன இடமெல்லாம் உத்தமமாக பின்பற்றினார். ஆபிரகாமுக்கு ஃபுல் கோஆபரேஷன். மனைவி சாராள் எங்க போனாலும் ஓகே போ அப்படி இருந்தார். அவனோடு கூட புறப்பட்ட லோத்து, அவனுக்கு ஒரு மனைவி. கடைசி கட்டத்தில் ஜீவன் தப்ப ஓடிப்போ என்று சொன்ன பொழுது அப்பொழுது கூட புருஷனோடு அவள் ஒத்துழைத்து ஓடவில்லை. அவளுக்கு சோதோமை திரும்பி பார்க்க ஆசை. சோதோமை விட்டு அவளுடைய இருதயம் விடுதலை பெறவில்லை, வேறுபடவில்லை. அவள் உப்புத்தூணாகி போனாள். அவளுடைய தோல்வி அந்த குடும்பத்தையும் பல தாறுமாறுகளுக்குள் ஆக்கி போட்டது. பாருங்கள், இப்படிப்பட்ட விக்டிம்ஸ் ஆஃப் நான் கோஆபரேஷன், சிலருடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வேதனைகள் இருக்கிறது. கூட நின்று ஒத்துழைக்க வேண்டியவர்கள் ஒத்துழைக்காமல் இருக்கிற ஒருவித பாதிப்புகள். குடும்பத்திலே கணவனோடு மனைவி ஒத்துழைத்து நிற்கவில்லை, வேறுபட்டு நிற்கிறார். கணவன் ஒன்றை சொன்னால் அவள் இன்னொன்றை சொல்லுகிறார். கணவன் இதை செய்வோம் என்றால் வித்தியாசமாய் செய்கிறார். ஐயோ, என்ன வேதனைகள், என்ன துக்கம். இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. குடும்பத்திலே இப்படிப்பட்ட ஒத்துழையாமைகளினாலே பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கின்றார். வேலை ஸ்தலத்தில் ஒரு காரியத்தை நடத்தி செல்ல வேண்டும். கூட இருக்கிற 5 பேர் ஒத்துழைத்தால் தான் அந்த பணியை செய்ய முடியும். இவர் ஒரு மேனேஜர், இவர் ஒரு சூப்பர்வைசர், டீம் லீடர். ஆனால் கூட இருக்கிறவர்கள் ஒத்துழைக்கவில்லையே, என்ன செய்வது? எப்படி சாதிப்பது? எப்படி அச்சீவ் பண்ணுவது? எப்படி அந்த டார்கெட்டை நாம் கண்டடைவது, பெற்றுக்கொள்வது? முடியவில்லை. காரணம், இந்த மாதிரி விக்டிம்ஸ் ஆஃப் நான் கோஆபரேஷன், இதிலே கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உடனே நமக்கு கோபம் வரும். நமக்கு கீழே இருக்கிறவர்கள் கண்டபடி சத்தம் போட நமக்கு மனம் வரும். நம்முடைய கோபத்தை அவன் மேல் காட்டுவோம். கோபத்தை காட்ட காட்ட இன்னும் ஒத்துழையாம தான் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும். தேவ சமூகத்திலே ஜெபித்து தேவ சமூகத்தில் தாழ்த்தும் பொழுது
அந்த ஒத்துழையாமைகள் உன்னுடைய திட்டங்களை பாதிக்காதபடி கர்த்தர் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, நாமும் சில காரியங்களில் ஞானத்துடன் செயல்பட வேண்டியது அவசியம். அந்த ஒத்துழைப்பை கொண்டு வருவதற்கு ஏற்ற முறையிலே அவரிடத்தில் நாமும் பழக வேண்டியது அவசியம். ஒரு பக்கம், மறுபக்கம் தேவன் நமக்கு ஒத்தாசை பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு நீண்ட காலம் அங்கே லாபான் வீட்டில் இருந்து விட்டு, லாபான் வீட்டிலே அவனுக்கு கல்யாணமாகி பிள்ளைகள் பெற்று குடும்பமாகி நீண்ட காலம் வாழ்ந்து விட்டார். யாக்கோபுடைய மனைவி லேயாள் ராகேல் ரெண்டு பேரும் அங்கே பிறந்து வளர்ந்து அங்கே கல்யாணமாகி அங்கே பிள்ளைகளை பெற்று இவ்வளவு வருஷம் அங்கே செட்டில் ஆகிவிட்டார். இப்பொழுது கர்த்தர் யாக்கோபுக்கு சொல்லுகிறார், புறப்படு, பெத்தேலுக்கு போ. இந்த வார்த்தையை சொன்னா இந்த மனைவிமார் புறப்படுவார்களா, பிள்ளைகள் புறப்படுவார்களா, அல்லது ஒத்துழையாமை காட்டுவார்களா, என்ன நடக்கும், என்ன செய்ய? யாக்கோபு அருமையாய் செய்தார். எல்லா பிள்ளைகளையும் மனைவியும் எல்லாம் கூட்டி வைத்து விட்டு பேசாதபடி அவன் முதலாவதாக அவன் என்ன செய்த, ரெண்டு மனைவியை கூப்பிட்டு போய் அங்கே மந்தைக்கு அருகே அழைத்து தனிப்பட்ட முறையில் பேசினான். அவர்களுக்கு புரிய வைத்தார், அவர்கள் ஒத்துழைத்தார்கள். பிறகு அவர்கள் கூட்டாக சேர்ந்து வந்து பிள்ளைகளிடத்திலே சொன்ன பொழுது பிள்ளைகளும் ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது சேர்ந்து அந்த காரியம் வெற்றியாய் நடந்தது. ஹல்லேலூயா. ஒத்துழைப்பு. ஆகவே நம்முடைய பாகத்திலும் முறைப்படி நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும். முறைப்படி யார் யாரிடத்திலே கன்சல்டேஷன் பண்ண வேண்டும், ஆலோசனைகள் கேட்க வேண்டும், இவைகளை நாம் முறைப்படி செய்து படிப்படியாய் அதை செய்து வரும் பொழுது அந்த ஒத்துழைப்புக்கு அது வழியை வகுக்கிறது. மறுபக்கம் என்ன செய்தாலும் ஒத்துழைக்க கூடாது, ஒத்துழைக்க மாட்டோம், மாட்டேன் என்றெல்லாம் சொல்லுகிற நபர்கள் உண்டு. அவர்களுடைய சீரல்கள் வரும் பொழுது கர்த்தர் அடைக்கலமாயிருப்பார். ஹல்லேலூயா. உங்கள் கம்பெனியில, உங்க ஃபேக்டரியில, உங்க காலேஜில், ஸ்கூல்ல, ஊழியத்தின் பாதைகளில் எல்லாவற்றுக்கும் இது காரியம், இது தேவை. புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒத்துழையாமைகளின் நடுவிலே வேதனைப்பட்டு தத்தளிக்கிறீர்கள் என்றால் தேவனை நோக்கி பாருங்கள், அவைகள் உங்களை சேதப்படுத்தாதபடி காப்பார். அதோடு கூட நீங்களும் எந்த அளவுக்கு ஒத்துழைப்புக்கு நாம் செயல்படலாம் என்பதையும் உங்கள் பாகத்திலே யோசியுங்கள். கடைசியாக ஒன்றை சொல்லி நிறுத்த விரும்புகின்றேன். 2 சாமுவேல் 15:3 வாசியுங்கள். அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமுமா இருக்கிறது, ஆனாலும் ராஜாவினிடத்திலே உன் காரியத்தை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்பான். போதும், அப்சலோமை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். அப்சலோம் தாவீதின் அரண்மனை வாசலில் நின்று கொண்டு ராஜாவிடத்தில் நியாயத்துக்காய் வருகிறவர்களிடத்திலே அவன் சொல்லுவான், உன் காரியம் நியாயமா இருக்குப்பா, இங்கே எங்க உனக்கு நியாயம் கிடைக்க போகுது. அது அர்த்தம் என்ன? தன் தகப்பனை, இஸ்ரவேலின் ராஜாவை அவன் தூற்றி கொண்டிருக்கிறான், பெயர் தோஷம் பண்ணி கொண்டிருக்கிறான், இதான் டிஃபேமிங் பண்ணி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு பலர் இப்படிப்பட்ட பாதிப்புகளுக்குள் இருக்கிறார். நீங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கும் பொழுது, நீங்கள் ஒரு காரியத்தை செயல்படுத்தும் பொழுது, நாலுவே உங்களுடைய பெயரை கெடுக்க வேண்டும் என்று பல பேச்சுகளை பேசிக்கொண்டே இருக்கிறார், பல காரியங்களை மக்கள் மத்தியிலே உண்டாக்கிவிட்டு தூற்றி கொண்டே இருக்கிறார். இப்படியாக டிஃபேமிங், விக்டிம்ஸ் ஆஃப் டிஃபேமிங், உங்களுடைய நல்ல பெயரை மற்றவர்கள் கெடுக்கின்ற ஒரு நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் ஒன்றை உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறேன், உங்களுக்கு கர்த்தர் எப்படி பாதுகாவலரோ அதுபோல உங்களுடைய பெயருக்கும் சாட்சிக்கும் கூட கர்த்தரே பாதுகாவலர். அல்லேலூயா. நம்மை பற்றி பலர் பலவிதமாய் பேசினாலும் நாம் உண்மையுள்ளவர்களாய் இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக நமக்கு மட்டுமல்ல நம்முடைய பெயருக்கும் நம்முடைய சாட்சிக்கும் பாதுகாவலராயிருப்பார். அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில சில காலம் இப்படிப்பட்ட வெள்ளங்கள் வந்து மோதுகிறது, இப்படிப்பட்ட சீற்றங்கள் வந்து மோதுகிறது. ஆனால் அதன் நடுவிலும் கோபப்படாதிருங்கள், ஆத்திரப்படாதிருங்கள், அவர்களுக்கு விரோதமாய் நீங்கள் பேச போகாதிருங்கள். நீங்கள் ஆண்டவர் பாதத்திலே அதை ஒப்பு கொடுத்து விட்டு அமைதலாய் உங்கள் காரியங்களை உண்மையாய் தெளிவாய் செய்து கொண்டிருங்கள். அந்த மும்முரங்களை கர்த்தர் அடக்குவா. அல்லேலூயா. அந்த சீற்றங்களை கர்த்தர் அடக்குவா. உங்களுக்கு ஆண்டவர் பலனும் திடனும் அடக்கலமாக இருப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்சலோம் விஷயத்தை போல உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நாம் இன்னொருவருக்கு கீழாயிருந்து ஒரு பணியை செய்கின்றோம், அல்லது ஒரு ஊழியத்தின் ஒரு காரியத்தை செய்கின்றோம் என்றால் நாம் அந்த செகண்ட் ரங் லீடர், இரண்டாம் கட்ட தலைவர், அவர்களுக்கு ஒரு தலைவன் கீழிருந்து செய்கிறோம். அந்த இரண்டாம் நிலையின் ஸ்தானத்தில் இருக்கிறவர்கள்
முதல் ஸ்தானத்தில் இருக்கிறவர்களுக்கு 100க்கு 100 உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த உண்மை உள்ள மனிதர்களை தான் கர்த்தர் உயர்த்துவார். எலியாவுக்கு எலிசா 100க்கு 100 உண்மை உள்ளவனாயிருந்தான். கடைசி வரை உத்தமமாய் பின்பற்றினான். ஆனபடினாலே எலியாவுக்கு பிறகு தேவன் எலிசாவை 2 மடங்கு வல்லமை உள்ளவனாக பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆனால் எலிசாவின் வேலைக்காரனாகிய கேயாசியோ உண்மையற்றவனாக போனான். அவன் உயர்ந்து வர முடியவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனித்துக் கொள்ள வேண்டும். மோசேக்கு ஒரு யோசுவா இருந்தான். அவன் அப்படியே மோசே தேவனோடு பேசிக் கொண்ட பொழுது ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாமல் இருந்தான். அவ்வளவு பொறுப்புள்ளவன். அந்த 2ஆம் ஸ்தானத்தில் உண்மையாயிருந்த அவனை மோசேக்கு பிறகு தேவன் இஸ்ரவேலை நடத்துகின்ற தலைவனாக தேவன் எழுப்பினான். காரணம், அவனுடைய செகண்ட் ரேங்க் லீடர்ஷிப்லே 2ஆம் ஸ்தானத்தில் அவன் இருந்த வேளையிலே உண்மை உள்ளவனாக இருந்தான். தேவனுக்கு உண்மை, நடத்துகிறவர்களுக்கு உண்மை. ஹல்லேலூயா. இது போல எல்லா சூழ்நிலையிலும் இருக்கணும். சொந்த குடும்பத்தில் அப்பாவுக்கு பிள்ளை உண்மையா இருக்கணும். அப்பதான் அப்பாவுக்கு பிறகு உன்னை அப்பாவை விட மேன்மையாக தேவன் வழி நடத்துவார். மாமியாருக்கு மருமகள் உண்மை உள்ளவளாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மாமியாருடைய காலத்துக்கு பிறகு இந்த மருமகள், நீ உண்மையுள்ள மருமகள், உன்னை தேவன் ஆசீர்வதித்து அந்த குடும்பத்திற்கு மேன்மையுள்ள பாத்திரமாக தேவன் நடத்துவார். ஒவ்வொருவரும் இதை கவனித்துக் கொள்ள வேண்டும். உலகத்திலே ஒரு மேனேஜருக்கு கீழே நீங்க அடுத்தவரா இருக்க, அசிஸ்டன்ட் மேனேஜர், அது அசிஸ்டன்ட் சூப்பர்வைசர், வைஸ் பிரசிடென்ட், எதுவா இருக்கட்டும், செகண்டரி ட்ரெஷரர், எதுவா இருக்கட்டும், நீங்கள் அந்த பொறுப்புகளில் தேவனுக்கு உண்மையாயிருங்கள். உங்க மேலிருந்து நடத்துகிற அந்த உயர் அதிகாரிகளுக்கும் உயர் பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கும் 100க்கு 100 உண்மை உள்ளவர்களா இருங்கள். அவளுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லாமல் மறைக்காதிருங்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய தவறாதிருங்கள். உண்மை உள்ளவர்களா இருந்தா உண்மை உள்ளவர்களை, கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை தேவன் அநேகத்தின் மேல் அதிகாரியாக மாற்றுவார். அல்லேலூயா. இந்த பொறாமை பிடிச்ச சவலுக்கு, கொலைகார சவலுக்கு தாவீது உண்மை உள்ளவனா இருந்தார். 2 தடவை கையில கொண்டு கொடுத்த பிறகு கூட அவன் சேதப்படுத்தவே இல்லை, சவுலை தொடவே இல்லை. அப்படி உண்மையாயிருந்த அந்த 2ஆம் ஸ்தான தலைவனை கர்த்தர் ஒரு நாள் மகத்தான ஒரு தலைவனாக உயர்த்தினார். அல்லேலூயா. வேதம் முழுவதும் படித்து பாருங்கள். 2ஆம் ஸ்தானத்தில் இருந்த யார் உண்மையாயிருந்தார்களோ அத்தனை பேரும் மகிமையாய் உயர்த்தப்பட்டார்கள். 2ஆம் ஸ்தானத்தில் யார் சீரில்லாமல் உண்மையில்லாமல் இருந்தார்களோ அத்தனை பேரும் படு பரிதாபமாக போய்விட்டார்கள். எனவே நாம் இந்த விஷயத்தில் கவனமாக இருப்போம். மாத்திரமல்ல, நம்மை இப்படி பேர்தோஷம் பண்ணுகிற யாரை குறித்தும் வெகுண்டு எல்லாம் எழ வேண்டாம். கர்த்தர் நமக்கு அடைக்கலமும் பலனும் திடனுமாக இருக்கின்றார். ஹல்லேலூயா. 5 காரியங்களை உங்களுக்கு நான் சொன்னேன். பரிகாசத்தினால் பாதிக்கப்பட்டவர்களா இருக்கிறீங்களா? தவறான புரிந்து கொள்ளுதலினால் பாதிக்கப்பட்டவர்களா இருக்கிறீங்களா? பிறருடைய பொறாமைகளினாலே பாதிக்கப்பட்டவர்களா இருக்கிறீங்களா? ஒத்துழையாமைகளினாலே பாதிக்கப்பட்டவர்களா இருக்கிறீங்களா? உங்க பெயரை கெடுத்து தூஷணமாய் அல்லது பெயர் தோஷமாய் பேசிக் கொண்டிருக்கிற அந்த விஷயத்திலே பாதிக்கப்பட்டவர்களா இருக்கிறீர்களா? உங்கள் அனைவருக்கும் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, ஏசாயா 25:4-5, கொடூரமானவர்களின் சீரன் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானே. வறட்சியான இடத்தில் காங்கு மேகத்தினால் தணிவது போல் அந்நியரின் மும்முரத்தை தனிய பண்ணுவே. மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல் பலவந்தரின் ஆரவாரம் தனியும். எல்லாரும் முழங்கால் படியிட்டு கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. Praise the Lord, praise the Lord, praise the Lord. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. செங்கடலும் பிளந்து போகும், யுத்த சேனையும் அமிழ்ந்திடும்.
Thank you, Jesus. அப்பா உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. எங்கள் அன்பின் பரலோகிதாவே, நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகள் வேதனையோடு வந்திருக்கிறார்கள் என்று உங்க ஆவியின் மூலம் நான் அறிகிறேன். ஆண்டவரே, நீங்க எல்லாவற்றையும் உண்மையாய் அறிந்திருக்கிறீங்க ராஜா. அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலைகளிலே அவர்களுக்கு திடலும் பலனுமாய் அடைக்கலமும் புகலிடமாய் இயேசுவே நீர் எழுப்புகிறேன் என்று வாக்கு பண்ணினதற்காய் ஸ்தோத்திரம். குட்டிகளை பறிகொடுத்த கரடியைப் போல இவர்களுக்காய் நீர் போராடப் போகிறேன் என்று சொன்னதற்காக ஸ்தோத்திரம். உங்களை நம்பி உங்களுக்குள்ள புகுந்து நிற்கிறோம்ப்பா. இனி நாங்கள் பேச போகல, கை நீட்ட போகல, அல்லது ஒரு கிரியை செய்ய போகலப்பா. அப்பா உங்க பாதங்களை முத்தம் செய்து கொண்டு உங்க சமூகத்தில் அதை வீட்டுக்குள் அடங்கி கிடக்கிறோம். நீ எங்களுக்காய் பேசும், கிரியை செய்யும். பிள்ளைகளே பாதிப்புகளை அகற்றும் அப்பா. இந்த பாதிப்புகளின் நடுவிலே அன்னாள் தாவீது, யோசிப்பு இவர்களெல்லாம் எப்படி வெற்றி பெற்று எழும்பினார்களோ அதுபோல நாங்களும் வெற்றி பெற்று எழும்பும்படி எங்களுக்கு உதவி செய்ய. இந்த மோதல்களிலே நாங்கள் சிக்கி அழிந்து போகாதபடி, நாங்கள் எதிர்த்து போராடி இருக்கிற தெய்வ மகிமை இழந்து போகாதபடி, கிருபை இழந்து போகாதபடி, அடுவரே தாவீதைப் போல, யோசேப்பைப் போல, ஐயா அன்னாளைப் போல ஆண்டவரே, பொறுமையும் தாழ்மையும் நிதானமும் சைவத்தன்மை அதிகமாக தாரும் ஆண்டவரே. மனிதர்களுக்கு விரோதமாக எரிச்சல் அடையாதபடி அப்பா பாதங்களை முத்தம் செய்து வெற்றி பெற எங்களுக்கு உதவி செய்யப்பா. சபை முழுவதையும் கரத்திலே தருகிறோம், ஊழியர்களை தருகிறோம், சுவாச மக்களை தருகிறோம், புதிதாய் வந்தவர்களை தருகிறோம். எல்லாருக்கும் இந்த வசனம் கிரியை செய்யட்டும். இந்த நாட்களிலே தொடர்ந்து கிரியை செய்யட்டும். பெரிய காரியங்களை தேவன் செய்யும். வரும் நாட்களில் வெற்றி கண்ணீரோடு சாட்சியாய் உங்களுடைய பாத்திரை சமர்ப்பிக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. அடுவரை கடந்த நாட்களில் சில விபத்துகளில் சிக்கினதாக அநேகருடைய சாட்சி வந்ததப்பா. ஆனால் நீங்க பாதுகாத்துக் கொண்டீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது ஒரு விண்ணப்பத்தை உங்க பாதத்தில் வைக்கிறோம். இப்படிப்பட்ட விபத்துகள் தொல்லைகள் எங்களை தொடாதபடி எங்களை பாதுகாத்தரணும் என்று உங்க பாதத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருவரையும் இப்படிப்பட்ட ஆபத்துகள், மோசங்கள், விபத்துகள் அணுகாதபடி, தொடாதபடி எல்லாரையும் காத்துக்கொள்ளுங்க. பெரியவர்கள், வாலிபர்கள், சிறியவர்கள், குழந்தைகள் எல்லாரையும் காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த நாட்கள் எங்களுடைய ஊழியர்கள் சுரண்டை பக்கம் அங்கே ஒரு கிராமத்துக்குள் சென்ற பொழுது சுவிசேஷ எதிர்ப்பாளர்கள் அவர்கள் சென்ற வாகனத்தை சூழ்ந்து கொண்டு அவர்களை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு சென்ற பொழுதும் கர்த்தர் அவர்களுக்காய் பேசினீர், அவர்களுக்காய் இடைப்பட்டீர். ஒரு தொந்தரவும் இல்லாதபடி, தொடர்ந்துள்ள ஊழியத்திற்கு தடை இல்லாதபடி எங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தரவளை விடுவித்ததற்காய், தப்புவித்ததற்காய் நாங்கள் உண்மை ஸ்தோத்தரிக்கின்றோம், உண்மை மகிமைப்படுத்துகின்றோம். எல்லா கொடியோடைய சீரலுக்கு எதிராய் எங்களுக்கு பலனும் திடனுமாய் இருக்கிற தெய்வமே, எந்த இடத்தில் நாங்கள் கடந்து சென்றாலும் நீ எங்களோடு இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை அக்னியில் மனம் கூட வீசாமல் வெற்றியாய் அந்த அக்னி சோதனை வந்து வெளியே கொண்டு வந்ததற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து அக்னி ஜோலைகளாய் உமக்காய் பற்றி எறிய அவர்களுக்கு கிருபை கொடுக்கும். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அருமையான ஐயா பொற்செல்வன் ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவருடைய ஊழியத்திற்காக, இந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதித்து வல்லமையாய் பயன்படுத்துங்க தகப்பனே. அவருடைய பாதத்தை அறிகிறீர், ஊழிய தரிசனத்தை அறிகிறீர், நீர் கொடுத்தவைகள், நீர் அவைகளை இன்னும் மேன்மையாய் நடத்தும் தகப்பனே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேவ கிருபை ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கனம் மகிமை உமக்கே ஏறெடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.